ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட நம்ம டெஸ்ட் மேட்சில் வந்து ஆட போகிறாங்க. 5 போட்டிகள் கொண்ட சீரீஸாக வந்து நடக்க போகுது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, கடந்த 2 முறையும் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்து நம்ம தான் வந்து அசத்திருக்கோம், நம்ம தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். அதனால் இந்த முறையும் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ப்ரெஷரோடு தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து போகிறாங்க. சொந்த நாட்டில் வந்து நியூசிலாந்து அன்றைக்கி எதிராக 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டில் வந்து தோத்ததுனால கண்டிப்பாக நம்ம பிளேயர்ஸ் கிட்ட அந்தளவுக்கு வந்து ஹோப் இருக்காது. இப்போ இன்னொரு விஷயம், ரோஹித் சர்மாவும் முதல் டெஸ்ட் மேட்சில் வந்து ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொந்த காரணத்துக்காக அவர் ஆட மாட்டான்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஆடலை அப்படின்னா அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர்லாம் வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒன்று, ரோஹித் வந்து ஆடணும், இல்லை அதை மீறி அவர் வந்து ஆடாமல் அவர் வந்து லீவ் எடுக்கிறாருங்கிற பட்சத்தில் மீதி இருக்க 4 போட்டியில் அவர் வந்து உட்கார வைங்க. அப்படி இல்லை, நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா கூட ஒரு பிளேயர் ஆட வைங்க, கேப்டனாக அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுக்காதீங்க. இப்போ ரோஹித் இல்லாமல் பும்ரா வந்து நல்லா டீமை லீட் பண்ணார்னா ரோஹித் வந்தாலுமே பும்ராவே வந்து லீட் பண்ணட்டுமே, ஏன் திரும்ப ரோஹிட்டே வந்து கொண்டு போகிறீங்க? ரோஹித் தலைமையில் தான் வந்து ஒரு மோசமாக தோத்துருக்கமே, அப்போ அதனால் அவருக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து பேசியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து ரோஹித் ஆடாததுனால அபிமன்யு ஈஸ்வரன் வந்து உள்ளே வராரு. ரெண்டு பேருமே வந்து புது பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுவே ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக வந்து போகும். அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இன்டர்நேஷனல் அளவில் இதுதான் வந்து முதல் போட்டி. ஜெய்ஸ்வால் வந்து நல்லா தான் ஆடிட்டுருக்காரு, பட் ஆஸ்திரேலியா அப்படின்னு வரும்போது ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெய்ஸ்வாலுக்கும் இதுதான் வந்து முதல் போட்டியாக இருக்கும். இந்த நடக்க போகிற தொடர் நவம்பர் 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ரெண்டு பிளேயர்ஸுமே வந்து புது பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால சப்போர்ட் பண்ண சீனியர்கள் வந்து கிடையாது. பட் இந்தியாவுக்கு இது வந்து பெரிய ஒரு ட்ராபாக் தான் இப்போதைக்கு. பட் அதை மீறி ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிடில் ஆர்டரில் வந்து சர்ஃப்ராஸ் கானை வந்து தூக்கியிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் வந்து சொதப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து தொடரில் கேஎல் ராகுல உட்கார வச்சுட்டு தண்ணி தூக்க விட்டுட்டு சர்ஃப்ராஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சர்ஃப்ராஸை வந்து வேற ஏதோ ஒரு பிளேயருக்கு வந்து பதிலாக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் ராகுலுக்கு தூக்கிட்டு ராகுலுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. இப்போ ராகுல் வந்து இப்போ முன்னதாகவே மற்ற இந்திய வீரர்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாரு. நவம்பர் 7 பார்த்தீங்கன்னா இந்தியா ஏவுக்கும் ஆஸ்திரேலியா ஏக்கு அனுப்பிவினையான அன்அஃபிஷியல் 2 டெஸ்ட் வந்து நடக்குது. அதில் ராகுல் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பார்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ராகுல் வந்து கிட்டத்தட்ட இந்திய மண்ணில் 1 சதம் தான் அடிச்சிருக்காரு, ஆனால் 6-7 வந்து வெளிநாட்டு மண்ணில் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா ஆல்ரெடி வந்து அவர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதனால் அவர் வந்து தேவை அப்படிங்கிறதுனால சர்ஃப்ராஸ் வந்து தூக்கிட்டாங்க. ராகுல் வந்து உள்ளே வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அஸ்வினோட வாஷிங்டன் சுந்தர் வந்து அபாரமாக செயல்பட்டிருக்காரு. அஸ்வினோட பந்து வீச்சு நம்ம ஊரில் ஓகே, பட் ஆஸ்திரேலியாவில் பெருசாக அவர் வந்து ரெக்கார்டு எதுவும் வந்து வச்சது கிடையாது. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வந்து கடந்த முறை ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் அபாரமாக செயல்பட்டார், பேட்டிங்கில் வந்து கை கொடுத்தார். அதனால் வந்து ஒரு தமிழக வீரரை வந்து தூக்கிட்டு இன்னொரு தமிழக வீரருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து வெளில போக போகிற வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஹித் வந்து ஆடலை, அடுத்து வந்து நமக்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ஆடலை, அதே மாதிரி வந்து அஸ்வின் வந்து ஆடலை. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து பும்ரா வந்து இருப்பார், ஆகாஷ் தீப் வந்து இருப்பார், சிராஜுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு பதில் வந்து பிரசித் கிருஷ்ணா அப்படி இல்லைனா வந்து ஹர்ஷித் ராணா வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.